வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற பிரைம் டாகிஸ் நாங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, போக்கிமான்ஸை பற்றி நிறைய பேர் பேச சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் போக்கிமான்ஸுக்கும் பென்டன் ஏரியன்ஸுக்கும் ஃபைட் வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட கேள்விகள் கேட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏலினெக்ஸுக்கும் ஆர்சிஎஸ்க்கும் ஃபைட் வந்தால் யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கேள்வி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் வீடியோ போலாம் தான் நினச்சேன், பட் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டாங்க. சரி, இதுக்கு மேலே போட வேணாம் தான் இருந்தேன், பட் நான் பண்ண தப்பு அவங்க போட்ட வீடியோஸை பார்க்கல. பிகாஸ் அதில் முக்கால்வாசி பேர் ஒரே மாதிரி பதில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பதிலில் ஆக்சுவலாக எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஏன் உடன்பாடு இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நாமளும் யாருக்கு சீரீஸில் வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அற்புதமான பேட்டில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக அம்பஜிக்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிஎஸை பற்றி பார்த்துடலாம். ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு உருவான போக்கிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனா, இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎஸ் இருக்குது. ஸோ அந்த முட்டையிலேருந்து வெளியில் உடச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸை அது வடிவமைச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனா, நம்ம உலகத்தில் பிக் பேங்க் சொல்கிறோம் இல்லையா. ஸோ போக்கிமான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்சிஎஸ் முட்டையிலேருந்து வெளியில் உடச்சிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த டைம் தான் பிக் பேங்க். ஸோ அதுக்கப்புறமா தான் செதறி கடந்த யூனிவர்ஸை நம்ம ஆர்சிஎஸ் தன்னோட 1000 கைகளை யூஸ் பண்ணி வடிவமைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு போக்கிமான உருவாக்குனதும் ஆர்சிஎஸ் தான். அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லுங்க, காட் ஆஃப் த போக்கிமான்னு சொல்லலாம். அதோட அறிவை நீங்கள் அளவிடவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக நாலேஜும் அந்த ஆர்சிஎஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே உருவாக்கியிருக்குன்னு அப்போ யோசிச்சு பார்த்துங்க, அதுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த ஆர்சிஎஸோட அந்த முட்டை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி யாருமே இதை வரைக்கும் சொல்லவும் இல்லை, அது எங்கேயும் அட்ரஸ் பண்ணவும் இல்லை, அது ஏன்னு தெரியல. ஸோ அது ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்சிஎஸ்ன்ற முட்டை இருந்திருக்கு. அது வெளியில் வந்த அந்த டைம் தான் பிக் பேங், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நம்ம ஆர்சிஎஸ் உருவாக்கிருக்கு. ஆர்சிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது நார்மல் டைப் போக்கிமான் தான். ஆனால் அதுக்கு வேணும்னா அது எந்த டைப் போக்கிமானா வேணால் மாறும். கிராஸ் டைப்பாகவோ, கிரவுண்ட் டைப்பாகவோ, ஃபயர் டைப்பாகவோ, வாட்டர் டைப்பாகவோ, எந்த டைப் போக்கிமானா வேணால் மாறும். சிம்பிளாக சொல்ல போகிறோம்னா, ஒரு அதீத சக்தி தான் நம்ம ஆர்சிஎஸ். ஸோ அப்படியே நம்ம ஏலினெக்ஸ் பக்கம் வந்தோம்னா, ஒரு விஷயம் முக்கியமான விஷயம், ஏலினெக்ஸ் நம்ம எடுத்துக்க வேணாம். பிகாஸ் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், உங்களுக்கே தெரியும் இல்லையா. பெண்டி எனக்கு கலந்து அது ஆம்னிபோட்டண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் சிம்பிளாக செலஸ்டியல் செஃபியன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ செலஸ்டியல் செஃபியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி உருவானாங்கன்னு ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது. என்ன சொல்ல போகிறோன்னா, இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸுக்கும் வெளியில் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் இருக்குது, அவங்களுக்கான ஒரு டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு பவர்ஸில் அவங்களுக்கே தெரியும், அவங்க நினச்சாலும் என்ன வேணா பண்ணலாம், யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ யோசிச்சு பார்த்துங்க அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம அந்த பேட்டிலுக்கு வந்துடலாம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிஎஸ் தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு காரணம், ஆர்சிஎஸ் ஒரு ஆம்னிபோடன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆம்னிபோடன் லெவலுக்கு எங்கேயும் காட்டலை. ஸோ அப்படி இல்லாமல் ஆம்னிபோடன் சொல்லி எங்கேயும் அட்ரஸும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு உயிரினமோ ஒரு பொருளோ இருந்து அது யூனிவர்ஸையே உருவாக்கி இருக்குன்னா அது ஆம்னிபோட்டன்ட் அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம ஆர்சிஎஸோட ஆர்ஜினே எக்ஸாக்டாக எடுத்து பாருங்கள், நம்ம மார்வலில் இருக்கிற ஒரு பவர் கூட அந்த ஆர்சிஎஸோட ஆர்ஜின் கரெக்ட் ஆகும். எஸ் அது நம்ம இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் தான். இந்த யூனிவர்ஸ் உருவான அந்த பிக் பேங் இருக்கு இல்லையா, அந்த பிக் பேங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் உருவாயிருக்கு. அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி வாட் இஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அல்ட்ரான் அதை வச்சு ஆம்னி பிரசன்ஸாகவும் மாறியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸுக்கு பயங்கர பவர் இருக்கு. சிம்பிளா நம்ம ஆர்சிஎஸ் பண்ண எல்லாத்தையுமே அந்த இன்ஃபினிஷன்ஸ் வச்சும் பண்ண முடியும். ஒரு யூனிவர்ஸுமே உருவாக்க முடியுங்க. ரியாலிட்டி, ஸ்பேஸ், டைம், சோல், பவர் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு யூனிவர்ஸ் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்ட்ரா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கேலக்சி அப்படியே கடிச்சு அழிச்சிருப்பாரு. ஸோ அதனால இன்ஃபினிஷன்ஸ் பவர் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்காக இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் தான் இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதை விட எக்கச்சக்கமான பவர்ஃபுல் விஷயங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஆல்டர்னேட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா, மல்டிவர்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய கடவுள் மாதிரி இருந்தார் அவர், ஓகேவா. அந்த அளவுக்கு அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் அவரை வந்து நீங்கள் ஆம்னிபோட்டன்ட்டு அவர் யாராலையுமே அழிக்க முடியும் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன தான் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸால் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சாலுமே அதற்கும் அழிவு இருக்குது. ஸோ நாங்கள் ஆர்சிஎஸோட ஆர்ஜினை பார்த்துலாம் தெரிஞ்சிருக்கோம், இந்த யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு உருவான போக்கிமானும் ஆர்சிஎஸ் தான். கடைசியாக அழிகிற போக்கிமானும் ஆர்சிஎஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது அழிகிறன்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. பட் நம்ம செலஸ்டியல் செஃபியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கதையே வேறு. அவங்க எந்த யூனிவர்ஸ் உருவானாலும் சரி அழிஞ்சாலும் சரி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், இவங்க மட்டும் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 10,000 கோடி வருஷங்களாக இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வயசும் அதிகம். அதே சமயத்தில் ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சாலோ இல்லை உருவானாலோ இவங்களை எந்த விதத்துலையும் தாக்காது, பாதிக்காது, ஓகேவா. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது.
அதாவது ஆம்னிவர்ஸ் உள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்டே இருக்கும். ஓகேவா, எக்கச்சக்கமான மல்டிவர்ஸ் இருக்கும், அந்த எல்லா மல்டிவர்ஸ் சேர்த்து தான் ஆம்னிவர்ஸ். ஆனால் அதில் இருக்கிற ஒரு மல்டிவர்ஸில் தான் நம்ம ஆர்சிஎஸ்ன்ற போக்கிமான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஸோ அவங்க சொன்னதாக தான் ஆர்சிஎஸ்ன்றது ஒரு மல்டிவர்சல் போக்கிமான் சொன்னாங்க. ஓகேவா, ஆனால் செலஸ்டியல் சேப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மல்டிவர்ஸ்லாம் கிடையாதுங்க, அவங்க ஆக்சுவலாக ஹைப்பர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மல்டிவர்ஸ் ஆம்னிவர்ஸ் இது எல்லாத்துக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போகிறோம்னா யூனிவர்ஸ் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அதாவது யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இருக்கும் பாருங்க, அந்த டைமுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க இவங்க. ஓகேவா, ஸோ அப்படிதான் இவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துங்க, எந்த ஒரு யூனிவர்ஸ் உருவானாலோ அழிஞ்சாலோ இவங்களை எந்த விதத்தில் அது பாதிக்கவும் செய்யாது. ஆனால் ஆர்சிஎஸ் அப்படி இல்லை, ஆர்சிஎஸ் இருக்கிற அந்த மல்டிவர்ஸ் அழிஞ்சிட்டால் ஆர்சிஎஸும் அழிஞ்சு விடுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நிறைய பேர் ரைட்டர்ஸ் சொன்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஏஎல்எக்ஸால் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபிரீக்கை பார்த்தா பயந்துரும், டோஎஃபிக் ஃபேஸை பார்த்தா பயந்துரும், பெஸ்கி டஸ்ட் பவுடரால் அழிஞ்சு போயிடும். ஸோ கோஸ்ட் ஃபிரீக்கோட அந்த ஹோம் பிளேஸில் இருந்தால் ஹோம் பிளானட்லேருந்து அழிஞ்சு பண்ணுற மாதிரி ஏகப்பட கதைகள்லாம் விட்டாங்க இல்லையா. ஸோ அது எதுவுமே எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் இல்லை, அது ஏன் என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஏஎல்எக்ஸை பார்த்துருக்கிற ஏகப்பட கேள்விகள். ஓகேவா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்ஜினே எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்ஜின் படி பார்த்தா ஏலியனெக்ஸால் என்ன வேணால் பண்ண முடியும், அதுவும் குறிப்பாக சொல்ல போகிறோன்னா ஒரு செலஸ்டியல் செஃபியனை இன்னொரு செலஸ்டியல் செஃபியனால் மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும்னு சொன்னதா இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த கான்செப்ட். ஸோ அதை வச்சு பார்க்கும்போதும் நம்ம செலஸ்டியல் செஃபியன்ஸை லிட்டரலாக யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்களே இப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள், என்னதான் இன்ஃப்ளூயன்ஸால் என்ன வேணால் பண்ண முடிஞ்சாலும் அது பவர்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி தாங்க ஆர்சிஎஸும், ஆர்சிஎஸால் என்னதான் என்ன வேணால் பண்ண முடிஞ்சாலும் அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுல நியாயமும் கிடையாது, ஒரு லாஜிக்கும் இல்லை. ஓகேவா, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆர்சிஎஸ்ன்றது ஒரு மல்டிவர்சல் பீயிங், ஆனால் செலஸ்டியல் செஃபியன்ஸ் அப்படின்றவங்க ஹைப்பர்வர்சல், அதாவது ஆம்னிவர்ஸுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர்ஸ். ஓகேவா, அவங்க எப்படி உருவானாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்குள்ளே இருக்குது, அந்த முட்டை அங்கே வச்சது யாருன்னு தெரியல. ஓகேவா, சப்போஸ் அந்த முட்டையை வச்சது யாருன்னு தெரிஞ்சால் அவங்களோட பவர்ஸ் தெரிஞ்சால் அவங்கள வர நம்ம எல்எக்ஸ் கூட கம்பேர் பண்ணலாமே தவிர, நீங்கள் ஆர்சிஎஸை கம்பேர் பண்ணி ஆர்சிஎஸ் தான் ஜெயிக்குன்னு சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சு லாஜிக் இல்லை. இது என்னுடைய கருத்து தான், உங்களுடைய கருத்து என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கேட்க சொல்லுங்கள். உங்களுடைய காரணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா, ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்சிஎஸ் விசஸ் எல்எக்ஸ் அப்படின்ற பேட்டலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அந்த எல்எக்ஸை பற்றி, அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரைம் டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைச்சால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லி போய் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வரலாம் மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரையில் சிந்திப்போம். நடா, பை பாய்.